தமிழக நெஞ்சங்களுக்கு சீக்ரெட் எடிஷன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் வந்து தினந்தோறும் ஒரு முக்கிய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பதிவுகளை வெளியிட்டுருக்கோம். இந்த சேனலை முத முதல்ல பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவரை பற்றி பார்க்க போகிறோம். கோபிநாத் அப்படிங்கிறது ஒரு இன்றைய இளைஞர்களுக்கு ரோல் மாடலாகவும் பேச்சில் உயிர் அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்கிய மாணவ மாணவியருக்கு வழிகாட்டியாகவும் இந்த கோபிநாத்தை பற்றி ஒரு அவருடைய வாழ்க்கை பயணம். உண்மையிலேயே அவர் வந்து படிக்கிறதுக்காக தான் சென்னையை வந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு வந்த பிறகு வந்து அந்த கலைத்துறை அவரை ஈர்த்தது. அவர் முதல்ல வந்து அவருடைய ஃபீல்டு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்து ஆசிரியர் ஆரம்பித்து தன்னைத்தானே ஒரு செதுக்கி சிற்பமாகிக்கிட்டார். ஒரு மோட்டிவேட்டர் ஆகிட்டார். அவருடைய வளர்ந்த விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சில் யதார்த்தம் இருந்துச்சு. அந்த பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் இருந்துச்சு. அந்த பேச்சில் ஒரு கம்பீரம் இருந்துச்சு. அதனால் அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த எளிதில் சென்றக்கூடிய அவருடைய பேச்சு அமைஞ்சிச்சு. அதற்கு அடுத்தாற்போல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த ரிப்போர்ட்டர் அந்த துறை ஃபீல்டு ரிப்போர்ட்டர் துறை அதற்கு பன்முகம் அவரை காட்டுச்சு. அதன் பிறகு விஜய் டிவியில் நீயா நானா அப்படிங்கிற ஒரு புகழ் அது சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு சேர்ந்த ஒரு பன்முகம் கொண்டவர் தான் விஜய் டிவி கோபிநாத். ஏன் அப்படின்னா அந்த நீயானா ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த முகத்தில் ஒரு விஷயத்தில் புன்னகை மாறாமல் அந்த சிரிப்புக்கு சொந்தமாக அந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அவருக்காக வடிவமைச்சு அந்த சொல்லில் அந்த பேச்சில் அந்த நடையில் அந்த எளிமை யதார்த்தமே அந்த உலக மக்கள் அனைவரையும் வந்து அது சென்றடைஞ்சு. அப்போ அவருடைய நிறைய நிகழ்ச்சிகளில் கம்பேரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நிகழ்ச்சி சன் டிவியாக இருக்கட்டும் விஜய் டிவியாக இருக்கட்டும் பல்வேறு நிகழ் திரைப்படைத்துறையாக இருக்கட்டும் எந்த வெளிநாட்டு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த தொகுத்து வழங்கும்போது வந்து அவருடைய தொகுத்தை வழங்கும் அந்த அழகே தனி. அவருடைய பேச்சு அந்த உச்சரிப்பு அந்த ஸ்லாங் அது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக அந்த கொண்டு போய் சேர்ந்துச்சு. அதே மாணவ மாணவர்களுக்கு வந்து அதை பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுத்தார். மற்றவங்க எழுதி வச்சு பேசி படித்து அது எது என்றைக்குமே செஞ்சே கிடையாது. அப்போ இன்றைய காலகட்டத்தில் அந்த நீயானான நிகழ்ச்சி வந்து கிராமத்திலேருந்து நகர வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து விதமான தலைப்புகள் விவாதம் செஞ்சு பல்வேறு தவறுகளை சுட்டி காட்டி அதை மன்னித்து அதை மறந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு மூட நம்பிக்கை பிரிஞ்சு இந்த குடும்பங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் இப்படி வரிசையாக அடிக்கிக்கிட்டே போகலாம். அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த நீயானான நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோட அத்தனை பேருமே யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுதான் சொல்லலாம். ஒரு சாதாரண பள்ளி பருவத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் அனைவரை வரைக்கும் மாற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நீயானான ப்ரோக்ராம். அனைத்து தரப்புகள் அனைத்து மக்களையும் கவர்ந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து நீயானான ப்ரோக்ராம். அதன் பிறகு வந்து ப்ளீஸ் இந்த புத்தகத்தை படிக்காதீங்க அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகம் வந்து பல்வேறு இளைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு புக்கு தான். இந்த மூட நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விழிப்புணர்வு தலைப்புகள் அதாவது பயம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி கோழைத்தனம் தவறான பழக்க வழக்கங்கள் தவறான முடிவெடுக்கிறது தவறான பாதைகள் இப்படி ஆண்களும் பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமாகி தவறான பாதைகள் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே இந்த நீயானான ப்ரோக்ராம்லேருந்து ஒரு என்னென்ன அத்தனை தலைப்புகளுக்கு மக்களுக்கு சென்று சேர்ந்து அதனால் நிறைய பேர் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பொருளாதார மாற்றம் ஏற்பட்டிருக்கு, தன்னம்பிக்கை எடுத்திருக்கு, பயம் போயிருக்கு, தவறான தோல்வியிலிருந்து மீண்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் அந்த ப்ரோக்ராமுடைய விஷயமே. அப்போ அவருக்குன்னு என்ன விஷயம்னா ஒரு அற்புதமான ஒரு நட்பு வட்டாரம், அதாவது அவருக்கு உண்மையான நட்பு வட்டாரம். அது ஒரு டீம் ஒர்க்காக ஒரு வெற்றியாக அடித்ததுக்கு காரணமே ரெண்டு விஷயந்தான். ஒரு பக்கம் ஒரு டீம் ஒர்க்கு, ரெண்டாவது வந்து அவருடைய உண்மையான நட்பு வட்டாரம். போலியான ஒரு வட்டாரம் இல்லாமல் அவருக்குன்னு அந்த ஒரு விசுவாசம் இருந்ததுனால தான் இன்னைக்கு அவர் அதை பேட்டியிலோடு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு வந்து 2004 முதல் வெளிநாட்டு பயணம் அவர் அமெரிக்காவில் தேர்ந்தெடுத்து ஒரு 40 நாடுகள் சர்வதேச அரங்கத்தில் நாடுகளில் ஒரு பெஸ்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ
டாக்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் காலேஜ் பயிற்சி, வாழ்வியல் பயிற்சி மாணவ மாணவிக்கு காலேஜில் இப்படி அடுத்தடுத்து அவருடைய முன்னேற்ற பாதைகள் போயிட்டுருக்கு. அப்போ அனைத்து இதுலேருந்து நாம் அவர்கிட்ட என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான தலைப்புகள். அவருடைய ப்ளீஸ் இந்த புத்தகத்தை படிக்காதீங்க, அந்த புக்கை படித்து பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளுக்குமே அவருடைய அந்த பேச்சு வந்து ஒரு உந்துதலாக இருக்கும். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு எவ்வளவு இருந்தாலும் மாற்றம் ஏற்படக்கூடிய இவர் தான் விஜய் டிவி கோபிநாத். அதனால் இந்த நிகழ்வு வந்து நம்ம பேசுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சில் ஒவ்வொரு பேச்சிலையும் உண்மையாகவும் உயிராகவும் இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு விஜய் டிவி கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அனைத்து தரப்பு மக்களையும், அனைத்து கல்லூரி மாணவ மாணவியரையும், அனைத்து தொழில் பண்ணக்கூடிய நபர்களையும், கிராமத்திலேருந்து நகரம் வரைக்கும் குழந்தைகள் எல்லாரும் ஒரு பன்முக ஆளர் தான் கோபிநாத். அதனால் அவருடைய பேச்சை கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இதில் சீக்ரெட் விஷன் டாக்ஸ் இந்த அவருடைய பதிவை வெளியிடுறதுனால ஒரு பெருமை அடைகிறது. ஏன் அப்படின்னா, 5/8/2009 அவர் நான் ஒரு கம்பெனியில் இருக்கும்போது அந்த ஸ்பீச்சு என்னைய ஒரு மாற்றம் ஏற்பட வச்சிச்சு. சேலத்தில் ஒரு கேஎம்பி மண்டபத்தில் ஒரு நிறுவனத்தில் அவருடைய பேச்சை கடைசியாக கேட்கும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டதற்கு அவருடைய பேச்சும் ஒரு காரணம். அதனால் நண்பர்களே, இந்த சேனலை முதன் முதல்ல பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.